हाय அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு கேதரிங் பேட் எப்படி கட்டிங் பண்றதுன்னு பார்க்கலாம் கேதரிங் பேட் ரொம்ப ரொம்ப ஈஸி முக்கியமா கேதரிங் பேட்ல அளவு எடுக்கவே தேவையில்லை ஆனா ফুল ஃபிட்டிங்ல இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் பேண்ட்க்கு மேக்ஸिमम அளவு தேவையில்லை அதுல கேதரிங் பேண்ட்க்கு அளவு தேவையில்லை கேதரிங் பேண்ட் நீட் கூட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கனா கேதரிங் பேண்ட் அவங்க எக்ஸ்ட்ராவா தான் நீட்டா தான் போடுவாங்க அதனால நீட்டோட அளவு தேவையில்லை சீட்டிங்கோட சீட்டோட லூஸ் அது மட்டும் நமக்கு அதே நம்ம கெஸ் பண்ணி வெச்சிரலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுவும் கரெக்ட்டா இருக்கும் நார்மல் பேண்ட் பட்டியாலா பேண்ட்லாம் பாத்தீங்கன்னா லூசா போடுவாங்க ஃபிட்டிங்கா தைக்கக்கூடிய பேண்ட் கேதரிங் பேண்ட் அதுக்கு அளவு தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லி தர போறேன் கணபதியின் ஒரு நண்பர் கமெண்ட்ல வீடியோ கேட்டிருந்தாரு அவர்காக தான் இந்த வீடியோ போறேன் நான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனா நம்ம வீடியோல கமெண்ட் கொடுங்க அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பா போடுவேன் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ப்ளவுஸோ சுடிதாரோ ஃபேன் ஷர்ட் கூட உங்களுக்கு वीडियो वेणुम அப்படினா நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன் கேதரிங் பேண்ட் கட்டிங் பண்றது எப்படி ஒரு வீடியோ பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கேதரிங் பேண்ட் எப்படி கட்டிங் பண்றது பார்க்கலாம் டபுளா மர்ச்ச 4 பீஸா இருக்கும் அது வந்து சென்டர்ல கட் பண்ணிங்க இந்த 4 பீஸ் இருக்கும் இத வந்து சென்டர் பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி ரெண்டா டபுளா பிரிச்சிங்க இது வந்து கரெக்ட் பீஸ் சொல்லுவோம் இது வந்து கரெக்ட் பீஸ் சொல்லுவாங்க அந்த கரெக்ட் பீஸ் பக்கத்துல எடுத்துங்க அதை எடுத்துக்கிட்டு இத வந்து கிராஸ்ல போடுங்க இப்ப வரக்கூடிய கிராஸ் பக்கத்தை கீழே வைங்க கீழ் பாட்டத்துல வைங்க அது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஈக்குவலா இல்லாம ஒரு பக்கம் மட்டும் ஒரு பக்கம் ஈக்குவலா இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா இருக்கும் அந்த அதை வந்து மேல் பக்கம் வைங்க இந்த பீஸையும் அதே மாதிரி ஈக்குவலாக போட்டுருங்க இப்போ ரெண்டு ரெண்டு பீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம டபுளாக மடிச்சிருக்கோம் கிராஸில் மடிச்சிருக்கோம் ஃபுல் கிராஸில் வைக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இது ஃபுல் கிராஸில் வைக்கணும் ஒரு சைடு ஃபுல் கிராஸ் வந்துடும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒன் இன்ச்சு ஒரு மார்க் போட்டுங்க இந்த ஃபுல் இந்த கிராஸ் கட் பண்ணி எடுத்துருங்க அது தேவையில்லை நமக்கு தேவை ரெடி வந்து 10 இன்ச்சு வரணும் அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு அந்த மாதிரி வைங்க 10 இன்ச்சு வர்ற மாதிரி அந்த இடத்துல எந்த இடத்துல 10 இன்ச்சு வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் போட்டுங்க இப்போ இது வந்து இதான் ரெடி இது வந்து எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன் 1 இன்ச்சு இப்போ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா इवोड़े पैंट नीट पाती इवोड़े हईट पाती 42 इंच हईट इवं 42 इंच हईट इवंक वो नाम इवंकूल गैदरिंग पैंट पर एमें और 12 इंच 10 इंच 12 इंच 14 इंच धारा एक्स्ट्रा वा नीटे एल्में पाती 10 इंच वे सब पे रोम नीट वाणुवें 8 इंच वे मीडियम 10 इंच वे सब पे रोम नीटा पड़वा ना स्प्लीट्स ना केपांग நிறைய எனக்கு சுருக்கம் வரணும் காலில் நிறையா இருக்கணும்வாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு 12 இன்ச்சு 14 இன்ச்சு கூட வைங்க அப்போ தான் அவங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இதிலேருந்து லென்த்தை பார்ப்போம் 42 இன்ச்சு நீட்டு 42 இன்ச்சு நீட்டு எக்ஸ்ட்ராவாக துணி விடணும் துணி ஆனால் இவ்வளோ தான் இருக்குது நம்ம 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடலாம் 52 இன்ச்சு நீட்டு ரெடி पाती नीट तुणी कुछ एक्स्ट्रावा 2 इंच विड़ेंगे अद्कु मड़की तक नाड़ा मड़की तक 2 इंच एक्स्ट्रा विडணும் மொத்தம் 54 கணக்கு ஆனா ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கு இப்போ நம்ம அந்த ஹைட் கொண்டு வரலாம் எப்படின்னு பாருங்க அது இப்போ இதில இருந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் எக்ஸ்ட்ரா 12 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் இல்லைங்களா இதான் 42 இன்ச்சு ரெடி இப்போ 12 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக வைக்கணும் அப்போ தான் நான் சொன்ன ஹைட்டு வரும் உங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இதிலேருந்து 12 இன்ச்சு வச்சு நீங்கள் சும்மா இந்த டேபிள்லேயே ஒரு மார்க் போட்டுங்க 12 இன்ச்சு ரெடி இல்லைங்களா இப்போ இங்கேருந்து நம்ம 16 வைக்கணும் ஏன்னா 14 இன்ச்சு உங்களுக்கு ரெடி போதும் பொந்தல் அளவு 14 இன்ச்சு ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக மடிக்கிறது நாடாக்காக நம்ம 2 இன்ச்சு விடணும்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் 16 வச்சு நீங்கள் அதுக்கு நேரம் ஒரு மார்க் போட்டுங்க இப்போ மார்க் போட்டிங்க இப்போ இதுக்கு நேரம் ஒரு கோடு போடணும் இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டு मैक्सीम पाती 16 इंच 18 इंच नहीं வைக்கலாம் 14, 15, 14 வைக்கலாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 16 इंच போதும் தொடர் லூஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா 16 வைக்கணும் ரெடி 16 நம்ம அதனால 1/2 इंच எக்ஸ்ட்ரா விட்டு 16 வெச்சுக்கலாம் இந்த கால் பாட்டம் எடுத்துங்க கால் பாட்டத்துல நான் 2 மார்க் போட்டேன் இல்லீங்களா 10 இன்ச்ல ஒரு மார்க்கும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்ல ஒரு மார்க்கும் இப்போ நம்ம 10 இன்ச்ல போட்ட மார்க்குக்கு நேரா வெச்சு அதே 10 இன்ச் கிட்டத்தட்ட 20 इंच வரலையும் 18 इंच வரலையும் நீங்க அந்த 10 इंच அப்படியே மெயின்டெய்ன் பண்ணுங்க 10 इंच வரற மாதிரி ஒரு மார்க் போடுங்க 10 इंच வச்சிருங்க அது வரலையும் நீங்க ஸ்ட்ரைட் தான் காட்டணும் பாருங்க 18 इंच வரற வரலையும் 10 इंच அகலத்துல போடுங்க உங்களுக்கு 10 इंच அகலத்துல ஈக்குவல் ஒரே ஸ்ட்ரைட் கோடா இருக்கணும் இது அப்பதான் உங்களுக்கு இது வரலையும் ஃபிட்டிங் இருக்கும் பாட்டம் இறங்கி கீழே விழாது ஃபிட்டிங்கா இருக்கும் உங்களுக்கு अदमेट नहीं शेप लाइटा इतनी शेप का लूस वो अंत 16 इंच ना मार्क पड़ा पद को इतना लूस वे एंव ईसी इन भयपड़ा देवे कभी संदेहमा भयमा अब ना फर्स्ट उड़े पैंट नहीं रेडी पड़पी उड़े मुटी अलव एल से पड़ी पांग और सेक पड़ी पात अ उन्होंने मुटी अलग और 12 इंच वर्दन वो 12 इंच वर्द 12 इंच एक्स्ट्रा वे 12 इंच एक्स्ट्रा वे 14 वे मार्क पड़ेंगे அதுமாரி தொடர் லூஸ் அதுமாரி செக் பண்ணுங்க ஒரு தடவை அதுல இருந்து 2 इंच एक्स्ट्रा வைங்க தொடர் லூஸும் கால் பாட்டம் மட்டும் 10 போதும் ரொம்ப XL அளவு டபுள் XL அளவுலாம் பார்த்தீங்கன்னா 10.5 வைக்கலாம் இன்னும் சில பேர் லூசா கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம 10 11 கூட வெச்சிரலாம் நம்ம லூசா ஏன்னா அவங்க ரொம்ப ஃபிட்டிங் போட மாட்டாங்க ஆனா கேதரிங் பேண்ட் போடணும் ஆசையா இருக்கும் உங்களுக்கு அதனால நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயா வெச்சிரலாம் இது வந்து ரெடி மார்க் இது எக்ஸ்ட்ராவா 1.5 इंच நம்ம விட்டு மார்க் போடலீங்களா அதே 1.5 इंच விட்டு நீங்க ஒரு ரஃபா ஒரு மார்க் போடுங்க நான் சொன்னேன் இல்லீங்களா இங்க வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் நம்ம கிராஸ் மடிக்கும்போது கீழ் பாட்டம் மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும் மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொன்னேன் இல்லீங்களா இப்போ நம்ம இந்த மார்க் ஃபர்ஸ்ட் இருக்கிற இது 4 பீஸ் ஈக்குவலா இருக்கா பாருங்க எந்த அளவு ஈக்குவலா வருது 4 பீஸ் ஒரு தடவை செக் பண்ணுங்க எது கரெக்ட்டா இருக்கோ அதுக்கு நேரா வெச்சி ஃபுல்லா அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க நீங்களா பாருங்க இங்கேயே வந்து நம்ம குறையும் இதுதான் வந்து ரெடி ஆனா இவ்வளவு தூரம் வெட்டிட்டேன்னா பயப்படவே தேவையில்லை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துற வேண்டியது நம்ம டோட்டலா एक्स्ट्रा போடுறத கட் பண்ணனும் இங்க அந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க இத கட் பண்ணி எடுத்துறோம் கேதரிங் பேண்ட்ல கால் ஃப்ரீயா உள்ள நுழையிறதுக்காக ஊக்கு வைக்கணும் அது வந்து 4 இன்ச் வெச்சு ஒரு மார்க் போடுங்க 4 இன்ச் வெச்சு ஆர்க் பண்ணுங்க இதுவரையில ஓபன் விடணும் இங்க இருந்தா நம்ம 10 इंच वे स्टार्ट पड़नों 10 इंच वे नम्बर रेडी पड़नों तक आरम ओके इटिया जॉइंट इनकण जॉइंट ना नीटी वर वो एप्ली वर वे पाकल एल्त मुख्यम 4 जॉइंट नम्बर और ईक्वला पड़नों पेसा चिन्हकूड़ा அது ரொம்ப முக்கியம் இப்போ நான் அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அந்த ஜாயிண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கணும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கணும் ஒரே மாதிரி இணைக்கணும் மீதி கட் பண்ண கிராஸ் பீஸ் 4 பீஸ் இருக்கும் அந்த 4 பீஸையும் ஈக்குவலா ஒரே ஈக்குவலா பார்த்து வெச்சிங்க ஈக்குவலா ஒண்ணா பார்த்து வெச்சிங்க வெச்சிட்டு இப்போ நம்ம எந்த அளவு புடிப்போமோ அந்த அளவு இது மேல வெச்சி ஒரு மார்க் போடுங்க இது மேல வெச்சிருங்க இது நல்லா இப்படி தள்ளிடுங்க இந்த பக்கம் தள்ளிடுங்க இந்த பக்கம் தள்ளுங்க ஏன்னா அப்பதான் நம்ம நீட்டி விட வசதியா இருக்கும் उंगकिட்ட ஸ்டாப்லர் பின் இருந்தா கூட நீங்க மாறாம இருக்குதுக்காக ஒரு தடவை பின் பண்ணிடுங்க. அளவு மாறாம இருக்கும். இந்த பின் பண்ணினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏனா நம்ம நகத்தும்போது டிஸ்டர்ப் ஆகாது. அது அளவு மாறிடாது. அதுக்காக சொல்றேன். மேல இருந்து 16 இன்ச் வச்சு மார்க் போட்டேன் இல்லீங்களா? அதுல ஸ்ட்ரைட்டா மறுபடியும் ஒரு கோடு போடுங்க. இப்போ 16 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் போடுங்க. இப்போ நேரா இங்க ஒரு கோடு போடுங்க. ரொம்ப குழம்பும் தேவையில்லை. நான் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் நான் மார்க் போட்டு காட்டுறேன். நான் ஏன்னா நிறைய பேர் மார்க் போட்டு தான் கேட்குறாங்க. சும்மா ரஃபாக கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மார்க் போட்டால் தான் உங்களுக்கு புரியணுன்றதை நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இவங்களோட சீட் லூஸ் வந்து 36 தான். 36 கூட ப்ளஸ் ஒரு 8 ப்ளஸ் பண்ணிங்க. அப்போ 44 இன்ச்சு ரெடி. 8 இன்ச்சு போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. 44 இன்ச்சு ரெடி. 44ல் பாதி 22. அதில் பாதி வந்து 11. இப்போ நம்ம 4 போட்டிருக்கோம். அதனால் 11 இன்ச்சு தான் நம்மளுக்கு கணக்கு தேவை. டபுளாக போட்டிருந்தால் 22 இன்ச்சு. சிங்கிளாக போட்டால் 44 இன்ச்சு. இதை மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன். சிங்கிளாக போட்டால் 44 இன்ச்சு. அதுமாதிரிலாம் நம்மளால் கட்டிங் பண்ண முடியாது. டபுளாக போட்டால் 22 இன்ச்சு. இப்போ 4 பீஸாக நம்ம போடுறதுனால 2 காலையும் நம்ம போட்டு தைக்கிறதுனால 11 இன்ச்சு ரெடி. 11 இன்ச்சு வச்சு எக்ஸ்ட்ராவாக 6 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக 11 இன்ச்சு வச்சுருங்க. போதும். உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடும் பயமாக இருந்தால் 12 இன்ச்சாக கூட வச்சுக்கோங்க. தப்பே கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா தண்ணியில் போட்டு இந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் தண்ணியில் போட்டால் கண்டிப்பாக உள்ளே இழுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 11 இன்ச்சு இல்லை 12 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நேராக வச்சு ஒரு கோடு போடுங்க. அந்த மாதிரி ஸ்லீவுக்கு எப்படி நம்ம மார்க் போடுறோமோ அதே மாதிரி சும்மா ரஃபாக ஒரு மார்க் போடுங்க. ரொம்பலாம் ஷேப் காட்ட தேவையில்லைங்க. லேஸாக அப்படி கிராஸ் லேஸாக பண்ணணும் கிராஸை. இப்போ ஹைட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்க. பாருங்க 42 இது ரெடி. அதுலேருந்து 2 இன்ச்சு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 52. இன்னொரு நாடா மடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 54. ஆனால் இப்போ நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே வருது. 54 இன்ச்சே வராதுன்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 56 இன்ச்சு கூட வரும். ஆனால் நமக்கு 54 இன்ச்சு போதும். இவங்களோட ஹைட்டு உங்களுக்கு 54 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் போடுங்க. 52 இதில் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போட்டுங்க. இப்போ இது ரெடி. இது நாடாக மடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு விட்டுருக்கேன். ரவுண்ட் அளவு நம்ம செக் பண்ணலாம். இது வந்து 14 இன்ச்சு நான் ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் 16 இருக்குது. 16 தேவையில்லை உங்களுக்கு. 15 போதும் உங்களுக்கு. அப்போ நம்ம இந்த ஷேப் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் செக் பண்ணுங்கள். 15 இருக்குது. ஓகே ப்ராப்ளம். 15 வருது. இப்போ இது பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இது வந்து 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க. இது 1/2 இன்ச்சு விட்டுடுங்க. இது 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க. இதை நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு விட்டு நான் கட் பண்ணுறேன். இப்போ இங்கே மட்டும் ஜாயிண்ட் வருது லைட்டாக ஒரு பீஸில் மட்டும். அது ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ அதை ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இது மட்டும் இப்போ லைட்டாக ஷேப் எடுத்து இணைச்சிக்கலாம். இப்போ ஜாயிண்ட் போட்டாச்சு. இது அவ்வளோதான். பேண்ட்டு கட்டிங் முடிஞ்சிடுச்சு.